இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மனதளவில் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஏன்னா இளைஞர்களுக்கு தான் அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலையோ இல்லைனா சரியான விதத்தில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையோ இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய கேட்ஜெட்ஸோ சோஷியல் மீடியாவோ இல்லை, எல்லோரும் விளையாடுவாங்க, வேறு மாதிரி அவங்களுடைய மனநிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்னுடைய மனநிலை நிச்சயமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு அதிகமான கவலையோ பயத்தையோ இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தாள். அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி இந்த பட்டமளிப்பு விழா இருக்கும் இல்லையா, நம்ம வந்து காலேஜ்லலாம் வந்து நம்ம டிகிரி முடித்த பிறகு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம போவோம், அப்போ நம்மளுக்கு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்வகேஷன் நடக்கணும் அப்படின்றது அவளுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி டிகிரி கொடுக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது, எல்லோரும் அதுக்கு போனாங்க அப்படின்றத அவள் பார்த்தா அவளுக்கும் அதே மாதிரி ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாள். ஆனால் அவள் டிகிரி முடிக்கும் போது இந்த பேண்டமிக் இருந்தது இல்லையா, கோவிட் டைம் அப்படின்றதுனால அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் கொடுக்கல, அப்படியே சர்டிஃபிகேட் மட்டும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அந்த 2 வருஷமாக யாருக்குமே பட்டமளிப்பு விழா நடக்கலை அப்படின்றதுனால அவளுக்கும் நடக்கலை. அது அந்த பெண்ணை பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. நம்ம அதை பற்றி பேசும்போது இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிகிற விஷயம் மற்றவர்களுக்கு அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. எந்தெந்த காரியங்கள் மனதளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை பாதிக்குது அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணம், இதெல்லாம் முக்கியமே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து மற்றவர்களோட தங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பைக்கு, கார், அவங்க வச்சுருக்கிற மொபைல் ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்க இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க சர்க்கிளில் இருக்கிற மற்றவர்கள் வைத்திருக்கிறத பார்த்து அவங்க வந்து கம்பேர் பண்ணலாம். அதனால் ரொம்ப வந்து சோர்ந்து போகலாம். மற்றவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னு யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் மற்றவர்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கூட சில பேர் யோசித்து அதனால் அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். இப்படி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனதளவில் அவங்களை ரொம்பவே பாதிக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இப்போது யாரென்று தெரிகிறத பகுதியில் இன்றைக்கான குவிஸ்க்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பவுலினுடைய எந்த பாதுகாவலர், பவுலோட நிறைய பேர் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க இல்லையா, அதில் அப்போஸ்தலர் பவுலோட இருந்த எந்த பாதுகாவலர் மனதளவில் ரொம்ப வீக்காகவும் பயந்த சுவாபம் உள்ளவராகவும் இருந்தார்? உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ சீலா, ஆப்ஷன் பி பர்னபாஸ், ஆப்ஷன் சி திமோத்தேயு, ஆப்ஷன் டி தீத்து. சரியான விடை உங்களுக்கு தெரியும்னா யூடியூப்பில் CBN இந்தியா அப்படின்ற சேனல் போங்க. இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சரியான விடையை எங்களுக்கு சொல்லுங்கள். இளைஞர்களுடைய மனநலன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய விதமான போராட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆண்டவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அவர் நேசிக்கிறாரு, உங்களை அவர் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏஞ்சலை சந்திக்கலாம். ஏஞ்சலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு பெட்ரேயல், இது எல்லாமே ஏஞ்சலினுடைய மனநலனை பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா ஏஞ்சலினுடைய பெற்றோர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா, சப்போர்ட் பண்ணாங்களா, எப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத அவங்களே சாட்சியாக சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஏஞ்சல் அத்வானியை சந்திப்போம். இவர் ஒரு கிறிஸ்துவ மீடியா பிரபலமாக இருந்து வருகிறார். அவருடைய கதையை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நல்ல ஒரு படிக்கிற மாணவியாக தான் இருந்தேன். என்னுடைய முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு.
நான் 12வது படிக்கிறப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அவங்களோட நல்லா பழகி வெளியெல்லாம் சுத்த ஆரம்பித்தேன். சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நான் ஈடுபட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட படிப்பு மேலே இருந்த கவனம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையாக பழகின என்னோட நண்பர்களெல்லாம் எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால நான் படிப்பில் தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்துக்கு ஆளானேன். நம்பிக்கை துரோகம், படிப்பில் தோல்வி, ஏமாற்றம் போன்றவை ஏஞ்சலை மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை ஒரு இருண்ட பக்கமா போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்ல. ஒரு பக்கம் நான் படிப்புல தோல்வி அடைஞ்சேன், இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சூழ்நிலைய எங்க அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. அது எதனாலன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒருவேளை அவங்களோட வயசு வித்தியாசமா என்னன்னு எனக்கு புரியல. நான் ரொம்பவே தனிமையை உணர்ந்தேன். எல்லா பக்கமும் கதவுகள் மூடப்பட்டுச்சு. நான் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டேன். தன்னுடைய வேதனை மற்றும் தனிமையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மன நிம்மதி இல்லாமல் இருந்த ஏஞ்சல் தன் துயரத்திலிருந்து விடுபட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு செய்தார். இந்த மோசமான சூழ்நிலையில் ஏஞ்சல் ஒரு யூத் மீட்டிங்கில் கலந்து கொண்ட போது அங்கே அவருக்கு ஒரு நம்பிக்கைக்கான ஒரு செய்தி கிடைத்தது. உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு பாஸ்டர் சொன்னார். உங்களோட தாய் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், உங்களோட நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்களோட உறவினர்கள், இப்படி எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீங்க படிப்புலையும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் கேள்விகளையும் தேவன் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அதற்கான தீர்வு கிடைக்கும். உங்களோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் விட தேவன் உங்களுக்கு நிச்சயமா ஒரு தீர்வை தருவாரு. நீங்க உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா இந்த வாழ்க்கைய தேவன் தான் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னது என் மனசு தொட்டுருச்சு. அப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இந்த வார்த்தைகள் ஏஞ்சலின் இதயத்தை தொட்டுவிட்டது. ஏஞ்சல் தன்னுடைய மனதின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டார். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார். என்னோட மனசுல அமைதியும் நிம்மதியும் நிறைய இருந்துச்சு. நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாமே அடைஞ்சிட்டேன். ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை வெறும் கவலையில மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சமயத்துல எல்லாமே மாறி போச்சு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்ன நானே திரும்ப உருவாக்கிக்கிறதுக்கு என்ன யாரெல்லாம் தவறா சொன்னாங்களோ அவங்க முன்னாடி என்னை நிரூபிக்க தேவனோட கிருபை எனக்கு நிறைய இருந்துச்சு. ஏஞ்சல் தொடர்ந்து பைபிள் படிக்க ஆரம்பித்த போது ஏஞ்சலுக்கு வாழ்க்கையின் சரியான அர்த்தம் மற்றும் தேவனை பற்றிய புரிதலும் ஏற்பட்டது. பைபிளை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் தேவனை நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கை, எதிர்காலம், மரணம்னா என்ன, அதுக்கான காரணம் என்னன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைனா என்ன, அது தேவனால கொடுக்கப்பட்டது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை வந்து ஒரு விலை மதிப்பற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அடையாளம் தேவன் கிட்ட இருக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏஞ்சலுடைய வாழ்க்கையில் அவருக்கு திருமணமான போது ஒரு புதிய திருப்பு முனை ஏற்பட்டது. இன்றைக்கு அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். நாம் தேவனில் நம்பிக்கை வைக்க முடிவு செய்துவிட்டால் ஒரு நம்பிக்கை ஒளி நிச்சயமாக ஏற்படும் என்பதை இவருடைய கதையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றப்போ நமக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஆனா நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலத்தை நோக்கி நாம நம்ம வேலையை செஞ்சோம்னா அதுல நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம எதிர்காலத்துல நம்ம கவனம் செலுத்தணும். நாம் தேவனுடைய வசனத்தில் வளர ஆரம்பித்தால், நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா நம்மளோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஆனா நம்மளோட பிரச்சனையில போராடிக்கிட்டோம், தனிமையில உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். நான் எப்படி என்னோட எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கிட்டனோ அதே மாதிரி நீங்களும் தேவன் கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. ஏஞ்சலுடைய சாட்சியை கேட்டீங்களா? ஒருத்தங்களுடைய நம்பிக்கை முழுசாக உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வாழவே வேண்டான்ற தீர்மானம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் தேவன் வந்து அவங்கள சந்தித்து அவங்க நம்பிக்கையை திருப்பி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி ஏஞ்சலுடைய சாட்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்கள் கூடவும் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் உடைந்து போன நம்பிக்கை மறுபடியும் சரியாகும். தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஹோப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது, காரணம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எப்போவுமே நம்மளுடைய நன்மைக்கானதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். ஸோ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் கூட தேவன் பேசுவார்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன்.
ஒரு யங்ஸ்டர், ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வந்து தினமும் வந்து ஜபம் பண்ணுவான் தேவனிடத்தில். வந்து அவனுடைய ஜபம் என்னவா தெரியுமா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சிலந்தி வலையை எப்படியாவது எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜபிப்பான். அப்போ ஒரு பாஸ்டரும் இருந்தார். அந்த பாஸ்டர் டெய்லி இந்த பையன் வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணுறதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். கேட்டார், இவனும் ரொம்ப நாளாக இதே தான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பாஸ்டர் வந்தார். அவன் ப்ரே பண்ணும்போது அவன் பக்கத்தில் நின்னார், அவன் தோல் மேலே கை வச்சார். அப்போது அந்த பாஸ்டர் அவனுக்காக ஜெபித்தார். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணார், தேவனே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிலந்தி வலையையும் சிலந்தையையும் சேர்த்து அகற்றணும் அப்படின்னு. அதாவது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் சிலந்தி வலை போல் நம்மளை வந்து அப்படியே மாட்ட வச்சிட்ருக்கு, நம்ம சிக்கிட்டுருக்கோம், அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது எந்த காரணத்தினால அந்த சிலந்தி வலை வந்தது, இந்த சிலந்தி வலைக்கு காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா சிலந்தி தான். சிலந்தி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிலந்தி வலை வரவே வராது. இந்த சிலந்தி அப்படின்றது, ஸ்பைடர் அப்படின்றது நம்மளை வந்து ஒரு ஒரு வெப் மாதிரி நம்மளை மாட்ட வைக்கிற, ட்ராப் பண்ணுறது வந்து சில நேரங்களில் தவறான மனிதர்களுடைய உறவாக இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இதெல்லாம் தான் ரூட் காஸாக இருக்கும். இந்த ரூட் காஸெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட இந்த வலையிலேருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். இந்த சிலந்தி வலை பல நேரங்களில் கவலை, பயம், சோர்வு, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எதுவானா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு அந்த காரணத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும். சில நேரங்களில் அந்த சிலந்தி, நம்மளை ஒரு வலைக்குள்ளே சிக்க வைக்கிற சிலந்தி, நம்ம வந்து செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், தேவனுக்கு எதிராக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், உறவுகள், இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஜோசப் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஜோசப் வந்து என்ன தான் அடிமையாக வேறு நாட்டுக்கு விற்கப்பட்டாலும் தேவன் அவங்க கூடவே இருந்தார், எல்லா காரியங்கள்லையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் யோசிப்பால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஜோசப்க்கு போத்திபாரனுடைய மனைவி மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. போத்திபாரனுடைய மனைவி தவறான உறவுக்காக ஜோசப் அழைக்கும் போது ஜோசப் என்ன சொன்னார் அப்படின்றத இந்த வசனத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமும் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்றது யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது 10 கட்டளைகள் கொடுக்கப்படலை, மோசே காலத்தில் தான் அது கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா. ஆனாலும் ஜோசப்புக்கு இது ஒரு பாவம் அப்படின்றது தெரிஞ்சுது. தேவனுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்து உணர்த்துவார் எது தவறு, எந்த உறவுகள், எந்த பழக்கங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லுவார். அந்த ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்கு இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும், நம்ம அதுக்கு ஒபே பண்ணணும். ஜோசப் அந்த மாதிரி ஒரு சரியான முடிவு எடுத்ததுனால தான் தேவனுடைய ஆசிர்வாதம், உயர்வு, இது எல்லாமே அவருக்கு கிடச்சிது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி தேவன் உங்களுக்கு உணர்த்துறார் அப்படின்னா அதை விட்டு வெளியே வரத்துக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிலந்திகள் தான் சிலந்தி வலையாக நம்மளை சுற்றி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மனநலன் இதனால் பாதிக்கப்படுது. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை கவுன்சிலிங் வேணும்னா www.cbnindia.org/cbnspecialoffers அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஜப உதவி வேணும்னா சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், 9910401010 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மனநலன் பற்றி பேசிகிட்ருக்கோம், குறிப்பாக இளைஞர்களுடைய மென்டல் வெல்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். கிறிஸ்துமஸ் பண்டிகை இனிப்பான கேக்கோடு ஏராளமான பரிசுகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை சீசனில் இந்த முறை ஒரு விசேஷம் காத்திருக்கிறது. நீங்கள் சர்ச் கொயரின் கான்சர்ட் மூலமாக உங்களுடைய பிரியமானவர்களுக்காக கிறிஸ்துமஸ் பாடல்களை பரிசாக அளிக்க முடியும். அதோடு அவர்களோடு இணைந்து ஒரு மறக்க முடியாத மியூசிக்கல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியும். இதற்காக நீங்கள் www.cbnindia.org இல் இப்பொழுதே லாகின் செய்யுங்கள். டெடிகேட் செக்ஷனில் டீடைல் அனுப்புங்கள்.
நேஷனல் டிவியில் நாங்களும் உங்களுடைய பிரியமானவர்களுக்காக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோடு கிறிஸ்மஸ் பாடலை ஒளிபரப்பு செய்வோம். இது கிறிஸ்மஸ்க்கான மிகச்சிறந்த பரிசாக இருக்கிறது அல்லவா? வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம இளைஞர்களுடைய மென்டல் வெல்னஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்டர்னலான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னால, சோஷியல் மீடியானால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. இது அவங்களால ஓப்பனாக பல நேரங்களில் வெளியே பேச முடியல. எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே சப்போர்ட் தேவைப்படுது, சமுதாயத்துலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, ஃபேமிலி கிட்டேருந்து. ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஏர்லியான ஒரு வயசு. ரொம்ப ஒரு 13-14 இயர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து பலவிதமான மாற்றங்கள் அவங்க உடலில், ஹார்மோன்ஸில் நடக்குது. மன ரீதியாகவும் அது மாற்றங்களை கொண்டு வருது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, புதுசாக நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்த முக்கியமான தீர்மானங்களை அவங்க எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்றது, யாரை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கிறாங்க. புதுசாக ஆப்போசிட் செக்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் யங்ஸ்டர்ஸனுடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? ஸோ ஒரு 13 வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப இளைஞர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கவலைகள், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம பிரகாஷ் சந்திரா அப்படின்றவரை சந்திக்கலாம். அவர் வந்து ஒரு கவுன்சிலர். அவர் வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுறாரு, பாருங்கள். முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளோட இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மனப்போராட்டம் இருக்குன்றது தான். நான் யார், என்னோட தனிப்பட்ட அடையாளம் தான் என்ன, இப்படி தன்னையே போட்டு அவங்க ரொம்பவே குழப்பிக்கிறாங்க. இந்த குழப்பம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட. என்னோடய பேர் பிரகாஷ் சந்திரா. நான் மும்பையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அடிக்ஷன் கவுன்சிலர். குழப்பம், அவங்கக்கிட்ட நிறைய ரோல் மாடல்கள் இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க சரியாக ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் இந்த பெரிய குழப்பத்துக்கு காரணமே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இன்ஃபர்மேஷனோட சேர்த்து ப்ராசஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பல நேரங்களில் அவங்க சூழ்நிலையானது மோசம்னு சொல்கிறத விட மிக மோசம் அடைஞ்சிடுது. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் அது ரொம்ப புவராக இருக்குது அவங்கக்கிட்ட. அதாவது வாழ்க்கையில் ஒரு க்ரைசிஸ் இருந்தால் அவங்க உதவி கேட்டு மனுஷங்கக்கிட்ட போகிறது இல்லை, உடனே இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏதோ பதில் தேடுறாங்க. அது அவங்களுக்கு உதவுறது இல்லை. ஒருவேளை அப்படியே சரியான பதில் கிடைச்சாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் மனுஷங்க மூலமாக தான் நாம் செய்ய முடியும். இதைத்தான் நான் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்கிறேன். முதல்ல ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுங்கிறதுல தீர்மானமாக இருக்கணும். குடும்பத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உணர்வு பூர்வமான சில தடைகள் இருக்கலாம். உணர்வு பூர்வமான புயலை அவங்க சந்திக்க நேரலாம். அவங்களோட பயத்தை குறித்த தடைகளை நீங்கள் உடைக்கணும். வெக்கம் சம்பந்தப்பட்ட தடைகளையும் நீங்கள் உடைச்சாகணும். ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பு இருக்குது, அதுக்கு பின்னால் அவங்க போகணும், அவங்க அதை தேடி போகணும். இதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு இளைஞன் தனக்கு மென்டல் ஹெல்த் அதாவது மனநல பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவன் பைத்தியம் இல்லை, அவனுக்கு உணர்வு பூர்வமான உதவி தேவைப்படுதுங்கிறது தான் உண்மை. அப்புறம் ரெண்டாவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கும், கொடுக்கணும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்ய முடியுங்கிறத குடும்பங்கள் தீர்மானிச்சே ஆகணும். நான் பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு மூணு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட பொறுப்புங்கிறது. தனிப்பட்ட பொறுப்பு அப்படின்னா என்ன? புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான். நாம் அவனை புரிஞ்சுக்கணும், நாம் அவனை ஏற்றுக்கணும். அப்புறம் ரெண்டாவது விஷயம், மனிதர்களோட பங்கு, அதாவது பீப்புள்ஸ் இன்வால்மெண்ட். என்னால் தனியாக செய்ய முடியாது, சரியாக செய்ய முடியாது, மற்றவங்க இன்வால்மெண்ட் இருக்கணும். அதாவது அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஷனல் உதவியாக கூட இருக்கலாம். அதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க கூட யாராவது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. மூணாவது, தேவனுடைய பங்கு. நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன், மற்றவங்க என்ன செய்ய முடியுமோ அதை நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். என்னால் செய்ய முடியாதது மற்றவங்க செய்ய முடியாது, இதை நான் தேவனோடு சேர்ந்து செய்யணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் நொந்து போயிருந்தா,
மனமுடைஞ்சு போயிருந்தா இல்லை தளர்ந்து போயிருந்தா அது உங்களோட சாட்சியமாக மாறும். உங்ககிட்ட இருக்கும் அந்த உருகிப்போன நிலையானது உங்களோட பதட்டமான நிலை, உங்களோட அந்த சிரிந்து போன நிலை, அது ஒரு சாட்சியமாக மாறிடுச்சுன்னா அது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவிகரமாக இருக்கும். மனநல ஆரோக்கியம் அது நிரந்தரமானது கிடையாது, ஆனால் மனநலத்தை ஏற்படுத்தி கொள்வது ஒரு தேர்வாக இருக்குது, நம்ம சாய்ஸ் அது. உங்களோட தேர்வை யார் தடுக்கிறாங்க சொல்லுங்க? உங்கள் வெக்கமும் உங்களோட பயமும் தான். நீங்கள் உங்கள் மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே உங்களை சுற்றி சுயமாக உருவாக்கிக்கிட்டு அந்த சுவரை நீங்கள் உடச்சி ஆகணும். அந்த வாலை எதை வச்சு நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா உங்களோட வெக்கம் உங்களுடைய குற்ற உணர்வையும் வச்சு தான். அந்த கில்ட்டு, உங்களோட பயம், உங்களோட ரிக்ரெட்ஸ், உங்களுடைய ஃபேண்டசி. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த செவித்தை உடச்சி ஆகணும். ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உங்கள் கூடயும் சரி, மற்றவங்க கூடயும் சரி, தேவனோடவும் சரி. பிரகாஷ் சந்திரா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய விதமான கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி சரியான ஆலோசனையை சரியான டைமில் நம்ம கொடுக்கும்போது அவங்களால ரொம்ப தெளிவான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், குழப்பங்கள்லேருந்து வெளியே வர முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது, கவுன்சிலிங் வேணும்னா சிபிஎன் மூலமாக நீங்கள் இந்த ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். www.cbnindia.org/cbnspecialoffers கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரீ ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜப உதவி வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உத்தரகாண்டில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தங்களுடைய மன ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ யாரா இருந்தாலும் யாருக்கு முன்னாடினாலும் நாம பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் கூட சீக்கிரமா விலகி போயிடும். எனக்கு கவலை வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட கணவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். எனக்கு அப்படி ஃபீலிங் வர்றப்ப நான் மன அழுத்தத்தை உணரும் போது நான் புக் படிப்பேன். என்னோட மனசுல கஷ்டப்படுறதுக்கு விஷயங்கள் வர்றப்போ நான் உடனே அதை தூக்கி எரிஞ்சிருவேன், இல்ல பாட்டு பாடுவேன். வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னும் அநேக பெண்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இந்த மாதம் முழுக்க நம்ம மனநலன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மென்டல் ஹெல்த் பற்றி பேசும்போது இன்றைக்கி குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்னுடைய மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கவுன்சிலிங்லாம் தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு ஃபேஸை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி தான் வரோம் இல்லையா. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு டீனேஜில் இருக்கும் போது ரொம்ப வீக்காக குழப்பத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நார்மல். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். ஆனால் அப்படி நம்ம தனியாக பண்ணுறதை விட, நம்ம லோன்லியாக இருக்கிறத விட தேவனோட உதவியோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் சொந்த ரட்சகராக அப்படின்னா நீங்கள் பைபிள் சொல்லுது நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கீங்க அப்படின்றது, அது உங்களுடைய அடையாளம். ஸோ நீங்கள் புதுசாக பிறந்திருக்கிறீங்க தேவனுடைய குடும்பத்தில் அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் உங்கள் கூடவே இருக்கார். உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் அவர் பண்ணுவார். சரி, நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உன்னால் வருகிறோம். இந்த நாளுக்காகவும் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய எல்லா இளம் வயதினருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க எந்த வாழ்க்கையில் ஃபேஸில் இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸாகவோ இல்லை அவங்க படிக்கிறவங்க, காலேஜ் ஆர் ஸ்கூல் படிக்கிறவங்க, அவங்க கெரியர் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப யங் ஏஜில் கெரியரில் வந்து அவங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளோ, இல்லைனா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம்.
எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நீர் வந்து எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய கிருபை ஞானம் எல்லாம் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கவலைகள், பயங்கள் இது எல்லாத்துலேயும் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய ஞானத்தை தாரும். நீங்கள் அவங்கள கைட் பண்ணுங்கள். வாழ்க்கையினுடைய முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது பைபிளை வாசிக்கவும், உம்மிடத்தில் ஜபத்தின் மூலமாக உங்களுடைய கைடன்ஸை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் உம்மை தேடவும் உம்மிடத்துலேருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனோடு அந்த தீர்மானத்தை எடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இன்றைக்கி அந்த தீர்மானத்தை அவங்க எடுத்து ஜபத்தின் மூலமாக கிறிஸ்துவ அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டு கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனம் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சாலும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்குது. உங்களுடைய கவலைகள், பாரங்கள், உங்களுடைய ஸ்ட்ரெஸ், பயம் இது எல்லாத்தையும் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ.